வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வாங்கின டிஷ் வாஷோட கதையை தான் பார்க்க போகிறோம் இது வந்து டிஷ்வாஷோட ரிவ்யூன்னு கூட சொல்லலாம் நான் வந்துட்டு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடல் வந்து போஷ் டிஷ் வாஷர் வந்து செகண்ட் ஹேண்டில் நான் வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு அஞ்சு வருஷமாக வந்துட்டு ஓடாமே அப்படியே இருந்திருக்கு ஸோ வாங்கினவங்க வந்துட்டு என் ஹஸ்பண்டோட மேட் தான் வாங்கி ஒன் இயர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது ஸோ அதுக்கப்புறமா இது வந்துட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸாக ஓடாமல் அப்படியே இருந்திருக்கு ஸோ அப்படியே க்ளோஸ் பண்ணனால அங்கங்கே வந்துட்டு லைட்டாக துருலாம் பிடிச்சி இருந்துச்சு லைட்டாக ஸோ அங்கங்கே அப்படியே அந்த பவுடர்லாம் வந்துட்டு நல்லா படிஞ்சுருந்தது ஸோ வந்துட்டு இந்த ஆஃபீஸ் பாய் வந்து தொடச்சிட்டு இருக்காரு ஸோ இப்போ தான் வந்துட்டு வந்திருக்கு ஸோ நான் பொங்கல் அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன் பொங்கல் பிளாகில் இப்போ தான் வந்திருக்கு நாங்கள் வந்து மஸ்கெட் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுட்டு அப்படியே நாங்கள் போயிட்டோம் ஸோ போயிட்டு வந்தக்கப்புறம் தான் வந்துட்டு இப்போ வந்து டிஷ்வாஷை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ இந்த லிக்விட வச்சு ஸோ இந்த லிக்விடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் ஹண்ட்ரட் சாரி ஒன் பாயிண்ட் த்ரீ நைன்ட்டி பைஸ் அது லிக்விடு ஸோ இது வந்துட்டு டோர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது ஸோ நல்லா அது வந்து அழுத்தி அழுத்தி மூடுற மாதிரி இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு வாஷ் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிக்விட போட்டுட்டு ஆன் பண்ணி விட்டுருக்கோம் ஸோ இப்போ நாங்கள் எங்கே வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரூமில் பால்கேனி பக்கமாக வந்து வச்சுருக்கோம் ஸோ அந்த பால்கேனிலே வந்து டியூப்பை போட்டு விட்டுருக்கோம் அவுட்புட்காக தண்ணி வெளியில் போகிறதுக்காக ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு ஸோ இப்போ வந்து ஆன் பண்ணி பார்க்குறோம் ஏன்னா மிஷின் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக ஓடாமல் இருந்தது இல்லைங்களா ஸோ மிஷின்லாம் நல்ல கண்டிஷனில் இருந்து ஓடிச்சுனாக்கா நம்ம வந்து கிச்சனில் வந்து செட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ எல்லாமே செட் பண்ணிவிட்டு அப்புறம் மிஷின் வந்து ஓடலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்த செட்டிங்கில் வைக்கணும் அப்படின்லாம் தெரியல ஸோ கம்மி நேரத்து வச்சுட்டோம் ஏன்னா க்ளீன் பண்ணுறதுக்காக அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு பாத்திரங்கள்லாம் வந்துட்டு லோட் பண்ணி ரொம்ப நல்லா வந்திருந்தது ஏன்னா கொஞ்சம் பாத்திரம் தள்ளி தள்ளி வச்சுருந்தோம் ஸோ நல்லா வந்திருந்தது ஃபஸ்ட்டு வாஷ்லேயே பாருங்கள் நல்லா பல பழைய சூப்பராக இருந்தது ஸோ இந்த மாதிரி லைட்டாக அந்த சாதம் அது அதெல்லாம் வந்துட்டு லைட்டாக அங்கங்கே இருந்தது தான் பூ நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கு ஸோ குக்கரு ஸோ இந்த மாதிரி பால் பாத்திரம் இதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கிண்ணம் தட்டு இதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக இருந்தது இதில் வந்து லோட் பண்ணுறதுக்கு ஸோ அங்கங்கே பாருங்கள் அப்படியே நம்ம வச்சதுன்னா காஞ்சி போயிருந்ததுன்னா அது அப்படியே தான் இருக்குது இந்த டிஷ்வாஷ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் அப்புறம் பீங்கா அப்புறம் இந்த கண்ணாடி கிளாஸ் இதெல்லாம் வந்துட்டு செம்மையாக வந்து க்ளீன் பண்ணுது ஸோ பால் பாத்திரம் பாருங்கள் அப்படியே இருக்குது கீழே கார ஸோ இந்த டிஷ்வாஷ்காக நாங்கள் வாங்கின ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஷ் வாஷர் வந்து பவுடரு வாங்கியாச்சு ஸோ டேப்லெட்டாக இருந்தால் இந்த ரைன்ஸும் சால்ட்டும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் அதில் வந்து இண்டிகேட் காட்டிகிட்டே தான் இருக்குது சால்ட்டுக்கும் அந்த ரைன்ஸுக்கும் ஸோ வந்துட்டு இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா கையில் வளர்க்குற பாத்திரத்துக்கு இது வந்து சரிப்பட்டு வர்றது இந்த பவுட்ரு ஸோ டிஷ்வாஷருக்குன்னே இது வந்து தனியாக வந்துட்டு விற்கிறாங்க ஸோ அதே செக்ஷனில் தான் லுலூலில் வந்து கிடைக்குது ஸோ வந்துட்டு இந்த ஜெல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் பைசா ஸோ இந்த ஆல்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஒன் பாயிண்ட் நைன் ஸோ இந்த ரெயின்ஸ்லாம் போட்டோக்கா கிளாஸ்லாம் வந்து நல்லா பழப்பழன்ட்டு இருக்குது ஸோ இது வந்துட்டு ஹாட் வாட்ரை வந்து சாஃப்ட் வாட்டராக மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சால்ட்டு அடுத்தது இதுதான் வந்து பவுடர் டம் டெய்லி போடுறதுக்காக ஸோ இது வந்து டேப்லெட்டு ஷேப்லேயும் நமக்கு கிடைக்குது ஸோ அது போட்டால் இன்னும் நமக்கு பெஸ்ட்டு ஃபஸ்ட் டைமுன்றனால பவுடரே வாங்கியாச்சு இந்த பவுடர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஸோ இதுதான் அந்த டேப்லெட்டு ஸோ இது வந்து நமக்கு ஒன்று போட்டாலே போதும் இது ரெண்டும் நமக்கு தேவையில்லை சால்ட்டும் ரைன்ஸும் அப்படின்னு இருக்குது பட் ஆனால் அந்த டிஷ்வாஷரில் வந்து அது இண்டிகேட் காட்டிகிட்டே தான் இருக்குது ஸோ இந்த ப்ராண்டுக்கெல்லாம் வந்து இந்த ஃபினிஷ் ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்துட்டு அந்த க்ளீனர் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணோம் இல்லைங்களா அது அது வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ நைன்ட்டி பைசா ஸோ இந்த சால்ட் பார்த்திங்கன்னா நம்ம சமையல் போடுற சால்ட் மாதிரியே கொஞ்சம் கிறிஸ்டலாகவே இருக்குது ஸோ இது வந்துட்டு ஸ்மெல் கூட பண்ணி பார்க்கக்கூடாது டேஞ்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்துட்டு நம்ம கை பட்டால் கூட அந்த கையில் வந்து லைட்டாக அந்த எரிச்சல் வந்து இருக்குது ஸோ இதை நம்ம கையில் படாமையே நம்ம அதை வந்து ஹேண்டில் பண்ணலாம் ஸோ இதான் வந்துட்டு அந்த கிளீனர் நம்ம அந்த டிஷ்வாஷில் வச்சோம் பார்த்திங்களா அதில் கொஞ்சோண்டு லிக்விட் இருந்தது பாருங்கள் இப்போ இல்லை ஸோ எல்லாத்தையுமே அந்த டிஷ்வாஷ் வந்து க்ளீன் பண்ணிடுச்சு நான் அங்கங்கே கொஞ்சம் துருவெலாம் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதெல்லாம் கூட க்ளீன் பண்ணிடுச்சு ஸோ இது வரைக்கும் வந்துட்டு ரூமில் தான் வந்து டிஷ் வாஷ் வச்சு ரெண்டு நாள் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ வந்து கிச்சனில் வந்து யூஸ் பண்ணலாம் ஏன்னா பாத்திரத்திலாம் இங்கேருந்து எடுத்து ரூமுக்கு போயிட்டு திருப்பி கொண்டு வந்துட்டுருக்க முடியாது டெய்லி அப்படின்றதுக்காக கிச்சனில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைப்லைன் வந்து செட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதுக்காக வந்துட்டு நாங்கள் இவங்களுக்கு வந்து இந்த பைப்லாம் வந்து வாங்கி கொடுத்தோம் அது போக இவங்களுக்கு தனியாக வந்துட்டு பே பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் ரியால் கிட்ட ஆச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இங்கேயும் அந்த டோர் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருந்தது ஸோ சம்டைம்ஸ் வந்து லாக்கே ஆகலை ப்ளிங்க் ஆகிட்டே இருந்தது ஸோ அதுக்காக டிஷ்வாஷர் ரிப்பேர் பண்ணுறவரை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம் ஏன்னா அது வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஓடாத மிஷினு ஸோ இதை வந்து நாங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ரியால் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்புறம் அந்த பைப்லைனு அவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபிஃப்டீன் ரியால் அடுத்தது இவருக்கு வந்துட்டு ஒரு ஏற்றியால் கிட்டே கொடுத்துருக்கோம் இந்த டோர் மட்டும்தான் வந்து லாக் ஆகாமல் இருந்தது ஸோ அதில் வந்து ஒரு ஸ்க்ரூ மட்டும்தான் போட்டார் ஸோ அதுக்கு வந்துட்டு ஏற்றியால் வந்து வாங்கியிருக்காரு ஸோ இப்போ வந்து நல்லா ஒர்க் ஆகுது ஸோ வந்துட்டு இப்போ கிச்சன்லேயே வந்துட்டு பைப் கனெக்ஷன் போட்டிருக்கோம் அந்த ஜிங்கில் வந்துட்டு ஒரு ஹோல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஹோலில் தான் வந்துட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா டியூப் வாங்கி நான் அதில் விட்டிருக்கேன் ஸோ எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வச்சு கரண்ட் சப்ளை வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ கிச்சனில் வச்சு நான் ஃபஸ்ட் டைமாக வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன் ஸோ இதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸ்பூனுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி பீங்காலாம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பராகவே க்ளீன் பண்ணுது கிளாஸ் எல்லாமே ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நான் எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன் பாருங்க காஞ்சி போனதெல்லாம் வந்து அப்படியே தான் இருக்குது ஸோ வாஷ் வந்து நமக்கு கொஞ்சம் வேலை தாங்க நம்ம வந்து ஜிங்கில் போட்டு அதை ஒரு வாட்டி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம இதில் வந்து அடுக்கி வைக்கணும் அதுவும் ஒன்று மேலே ஒன்று வச்சோம்னா இந்த மாதிரிலாம் அழுக்கள்லாம் போக மாட்டேங்குது ஸோ அதை நம்ம திருப்பி வாஷ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி டிஷ் வாஷ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் வேலையை குறைக்கும்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் வேலை வந்துட்டு எனக்கு அதிகமாக தான் எனக்கு தெரியுது ஏன்னா ஜிங்கில் போட்டுட்டு அதை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தென் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அடுக்க வேண்டியதாக இருக்குது மேபி எனக்கு புதுசு அப்படின்றனால எனக்கு அப்படி தோணலாம் பார்க்கலாம் போக போக தான் எனக்கு தெரியும் ஸோ இதை வந்து நம்ம ரிவ்யூ கொடுக்குன்னா நமக்கு கொஞ்சமாவது தெரியணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து வெயிட் பண்ணேன் அந்த ஃபிஃப்டீன் டேஸில் வந்துட்டு ஒரு சிக்ஸ் டு செவன் டைம்ஸ் வந்து நான் அதை வந்து போட்டிருப்பேன் ஆனால் பாத்திரம்லாம் வந்துட்டு நல்லா க்ளீனாக தாங்க இருக்குது அந்த கரையெல்லாம் அந்த வாழைக்காய் கரையெல்லாம் அந்த இதில் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வந்து போயிடுச்சு ஸோ நம்ம கையில் விளக்கும் போது கூட அந்த ஓரில் இந்த ஓரத்தில் இந்த பாத்திரத்துலலாம் வந்துட்டு ஒரு மடக்கு இருந்துச்சுன்னா அதில் அழுக்கு படிக்கும் ஸோ அதெல்லாம் இல்லை ஸோ இந்த மாதிரி மாவாட்டிட்டு சில சமயம் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து நிறைய வேலை இருக்கும் பார்த்திங்களா ஸோ ஒரு சைடு வந்து கேக் வேலை போயிட்டுருக்கு ஸோ வந்துட்டு கேக் செஞ்சிட்ருக்காங்க ப்ளம் கேக் செஞ்சு ரொம்ப நாளாச்சு அப்படின்ட்டு ஸோ வந்துட்டு அந்த மாதிரி இருந்தேன் நான் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு நிறையா சில சமயம் நிறைய பாத்திரம் இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி டிஷ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக்கை இந்த வுட்டு இதெல்லாம் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கையில் விளக்குறதுலாம் ஒரு சைடு வச்சுட்டு இந்த மாதிரி நான் ஒவ்வொன்றையாக பக்கெட்டில் போட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம டிஷ்வாஷில் கொண்டு போய் அடுக்கணும் ஸோ இதில் வந்துட்டு அந்த தக்காளி தோல் இந்த மாதிரி கருவேப்பிலை இதெல்லாம் வந்துட்டு பிள்ளைங்க வந்து சாப்பிட்டு அப்படியே போட்டுருவாங்க ஸோ அப்படியே போட முடியாது ஸோ எல்லாத்தையும் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி போடணும் இல்லைன்னா அந்த ஃபில்டரில் போயிட்டு அடைச்சிட்டு அப்புறம் ஃபில்டர் ப்ராப்ளகாத ப்ராப்ளம்லாம் நமக்கு ஸோ அந்த ஃபில்டரில் வந்துட்டு தண்ணி போகாத ப்ராப்ளமும் எங்களுக்கு இருந்துச்சு ஏன்னா தீன் வந்து ரொம்ப நாள் ஓடாமல் அது ஸ்டக்காகி இருந்தது இல்லைங்களா அதனால் அந்த ஃபில்டரையும் நாங்களே வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அதை அதை வந்து ஒரு இதை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது உள்ளே வந்து ஒன்றும் பெருசாக அடைச்சிக்கல பட் அதை எடுத்துகிட்டு நாங்கள் திருப்பி போட்டோம் ஸோ ஃபில்டர்லாம் இப்போ நல்லா ஆகுது ஸோ இந்த மாதிரி பாத்திரத்தெலாம் எடுத்து நான் பக்கெட்டில் போடுறேன் பிளாஸ்டிக்கெல்லாம் எடுத்து தனியாக நம்ம கையில் வளர்க்கணும் ஸோ அதை தனியாக எடுத்து வைக்கிறேன் ஸோ இது நம்ம வேலைன்னு நினச்சா வேலை கழுவி வைக்கணும்னு நினைச்சா நம்மளே கழுவி வச்சிடலாம் ஸோ இது வந்து ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி தான் இல்லைங்களா அது போதும் நம்ம தான் சொன்னோம் அதுக்கு நம்ம கையிலேயே துவைச்சிடலாம் அழுக்கே போக மாட்டேங்குது அப்படின்லாம் நம்ம இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம பழகியாச்சு இல்லைங்களா ஸோ அந்த அலுமினியம்லாம் ஒரு வாட்டி போட்டு அங்கங்கே பிளாக் ஆயிடுச்சு ஸோ ஸ்டீல் வடிகட்டு இருந்தால் நம்ம அதையும் அதிலே போட்டுடலாம் மிலாமின் ப்ராடக்ட்டும் நான் அதில் போட்டுட்டு தான் இருக்கேன் ரொம்ப நல்லா வருது ஸோ நம்ம நான்வெஜ் சமைக்கும் போதெல்லாம் கூட நம்ம அதில் போட்டோன்னா அந்த கவிச்ச ஸ்மெல்லாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக வருது ஸோ அந்த பவுடர் டிட்டர்ஜென்ட் பவுடர் வந்து நமக்கு லெமன் ஃப்ளேவரில் கூட கிடைக்குது ஸோ அந்த லெமனையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மிக்ஸியெலாம் நான் கையிலே கழுவி வச்சிடுறது பிளாஸ்டிக் மிக்ஸி எல்லாம் ஸோ இந்த மாதிரி அடிப்பிடிச்ச பாத்திரம்லாம் வந்துட்டு கண்டிப்பாக போகாது நான் ஒரு ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிட்டு போடுவேன் இதை நம்ம தேய்ச்சிட்டோன்னா நம்ம வந்து கழுவியே வச்சிடலாம் அப்படின்னா தோணும் ஸோ வந்து கேக் செஞ்சனால அந்த ஃபில்ட்ரு மிக்ஸி எல்லாத்தையும் வந்து அடுக்கி வச்சிட்டேன் ஒரு அஞ்சரை பெட்டியில் இருக்கிற கிண்ணெல்லாம் கூட அடுக்கி வச்சிட்டேன் ஸோ இதெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு புதுசாக இருக்கனால பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் அடுக்கிறதுக்கே வந்துட்டு பத்து நிமிஷம் ஆயிடுது தட்டெல்லாம் ஒரு சைடு அந்த மாதிரி அந்த ரெயின்ஸும் சால்ட்டும் வாரத்துக்கு ஒரு வாட்டி போட்டால் போதும் இந்த பவுட்ரு மட்டும் அப்பப்போ நம்ம வந்து போட்டுக்கலாம் பாத்திரத்தை பொறுத்து நம்ம ஆஃப் ஃபுல்லு அந்த மாதிரி வந்து இந்த பவுட்ரு வந்து கொட்டிக்கலாம் ஸோ இதை நான் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி விட்டோன்னா இப்போ பாருங்கள் நான் ஹீட்டர்லேருந்து இந்த பைப் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் பைப்பை ஓப்பன் பண்ணிக்கிறோம் அப்புறமே வந்துட்டு பவர் ஆன் பண்ணிக்கிறோம் நான் எப்போவுமே வந்துட்டு எக்கோலையே நான் வைக்கிறேன் அதுதான் கரண்ட்டும் வாட்ரும் சேவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்காக நான் எப்போவுமே எக்கோவில் வச்சுருக்கேன் இது வந்து மூணு மணி நேரம் கிட்ட ஆகுது ஸோ கையில் விளக்குற பாத்திரத்தை வந்து நான் தேய்ச்சி போட போகிறேன் ஸோ அந்த குக்கர்லாம் வந்துட்டு சரி நம்ம தேய்ச்சாச்சு பாதி தேய்ச்சாச்சு இதை நம்ம உள்ளே வச்சோன்னா பாதி இட ஸோ அதை கையிலே தேய்ச்சிடலாம் அப்படின்ட்டு சைடில் வந்து கேக் வந்து வச்சுருக்கோம் வச்சுருக்கோம் கேக்கும் ஒரு சைடு ஆகிட்டுருக்கு நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா கார அடை வந்து மாவாட்டின இல்லைங்களா ஸோ அதங்க அடைக்கும் சேர்த்து ஆட்டி வச்சுருந்தேன் ஸோ அதில் வந்துட்டு தேங்காய் கொத்தமல்லி கருவேப்பில வந்து சேர்க்குறேன் ஸோ எல்லாம் முருங்கைக்கீரை வந்து அவ்வளோக்கா கிடைக்காது ஸோ அதுக்கு பதிலாக கொத்தமல்லி கருவேப்பில எல்லாம் சேர்க்கறேன் மதியம் வந்து மீன் குழம்பு வச்சுருந்தேன் ஸோ வாஷ் போடும்போது அப்படியே இதெல்லாம் உங்களுக்கு காட்டிலாம் டின்னரில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு ஸோ எங்களுக்கு அடைக்கு வந்து பட்டரும் சர்க்கரையும் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் ஸோ பட்டரும் சர்க்கரையும் வச்சு சாப்பிட போகிறோம் கேக் ப்ளம் கேக் வந்து சைடில் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ நிறைய உள்ளே வந்து நட்ஸு இதெல்லாம் போடுறதுனால அவ்வளோக்கா உப்பலை ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குங்க இந்த ப்ளம் கேக் வந்து இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நியூ இயர்க்கு முன்னாடி செஞ்சது அதுக்கப்புறம் செய்யலை சரின்ட்டு இப்போ செஞ்சுருக்கோம் செம்ம சாஃப்டாக செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஸோ ஹோம் மேட் கேக் வந்துட்டு உடம்புக்கு நல்லது இல்லைங்களா ஸோ அதனால் ஸோ இப்படி தாங்க டிஷ் வாஷ் கதை வந்து போயிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் நான் தெரிஞ்சுட்டு இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்